இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பொண்ணு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கக்கூடிய பதிவு இது எனக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் முடிந்துவிட்டன என்னுடைய திருமணம் காதல் திருமணம் என்பதால் இதுவரை என்னுடைய வீட்டில் என்னை ஏற்கவில்லை இருந்தாலும் அந்த குறை தெரியாமல் என்னுடைய கணவர் பார்த்து கொள்கிறார் எனக்கு ஒரு வயதில் பெண் குழந்தையும் இருக்கிறது என்னுடைய மாமியார் மாமனாரை அம்மா அப்பாவாக எண்ணி அவர்களை அப்படித்தான் கூப்பிடுவேன் என்னுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது என்னுடைய கணவர் பணி நிமித்தமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இரவில் வீட்டில் இருப்பார் அவர் வீட்டில் இல்லாத நேரங்களில் தனியாக இருக்க வேண்டாம் என்று என்னுடைய அத்தையும் மாமாவும் என்னுடைய தான் ஒரு மாதத்திற்கு முன்பு என்னுடைய அத்தை வெளியூர் போயிருந்தார் என்னுடைய கணவரும் வேலைக்கு சென்று விட்டார் அண்ணன் அண்ணி மற்றும் என்னுடைய மாமனார் வீட்டில் இருந்தனர் வீட்டினுடைய வழக்கம் போல என்னுடைய மாமனார் படுத்துக் கொண்டார் அடுத்த அறையில் என்னுடைய கணவரின் அண்ணனும் அன்னியும் படுத்திருந்தனர் இரவு திடீரென்று என்னுடைய மாமனார் என்னிடம் தப்பான எண்ணத்துடன் பக்கத்தில் வந்து படுத்தார் அந்த இரவில் என்ன செய்வது என்று தெரியாமல் அவரை திட்டிவிட்டு படுத்துக் கொண்டேன் என்னுடைய மகளுக்கு பால் கொடுக்கும்போது நான் தூங்கிவிட்டால் வந்து பார்ப்பாரோ என்கின்ற பயத்தால் இரவு முழுக்க எனக்கு தூக்கம் வரவில்லை விடிந்ததும் இரவு நடந்ததை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவித்தேன் பிறகு என்னுடைய கணவரின் அன்னியிடமும் என் கணவரிடமும் கூறினேன் எதுவாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்தவுடன் பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டார் என்னுடைய கணவர் ஆனால் என்னுடைய கணவரின் அண்ணன் என் மாமனார் வீட்டுக்கு வந்தவுடன் அவரை திட்டி அடிக்க போய்விட்டார் உடனே அவரிடம் நான் தான் அவரின் அருகில் சென்று தப்பான எண்ணத்துடன் படைத்ததாக என்னுடைய மா கூறிவிட்டார் அதையே என்னிடமும் கூறினார் அதை கேட்டவுடன் எனக்கு கோபம் வந்து அவரை அடித்து விட்டேன் என்னுடைய குடும்பம் கூட்டு குடும்பம் என்பதால் அவரும் நானும் ஒரே வீட்டில்தான் இருக்க வேண்டும் எனக்கு அவர் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த இரவு நடந்ததுதான் நினைவுக்கு வருகிறது மற்றவர்களும் என்னுடைய கணவரும் நடந்ததை மறந்துவிடு அவரை மன்னித்துவிடு என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னால் அது முடியவில்லை என்னுடைய கணவரிடம் நாம் தனி கொடுத்தனம் சென்று விடலாம் என்று சொல்லி வருகிறேன் நான் என்ன முடிவை எடுப்பது என்று நீங்களே சொல்லுங்கள் என்று அந்த பெண் ஃபேஸ்புக்கில் இந்த பதிவை பதிவிட்டுள்ளார் இந்த பிரச்சினைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்